மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப், கிங் ஆஃப் ராக்னோ அதோட பாப் உலகத்தோட அரக்குன்னு சொல்லலாம். என்ன பெரிய பிடிஎஸ், பிக் பேங், 2AM, பிளாக் பிங்க்னு உட்காந்த இடத்துல எல்லாரும் மொபைலில் பார்க்குறோம். 1980s '97 வரைக்கும் இன்டர்நெட், மொபைல், எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத அந்த பீரியட்லேயே 4.5 கோடி மக்கள் கலந்துக்கிட்ட அந்த மைக்கேல் ஜாக்சனோட கான்செப்ட் தான் இப்போ வரைக்கும் அதிக ஃபேன்ஸ் கலந்துக்கிட்ட ஒரே கான்செப்ட். அதோட டிவி மொபைல்னு இல்லாத அந்த டைம்லேயே உலகம் ஃபுல்லாக பட்டி தொட்டிலாம் மைக்கேல் ஜாக்சனோட புகழ் பரவி இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சனோட ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து, அவரோட ஃபேமை பார்த்து, வா என்ன மனுஷையா ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துருப்பார் போலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. மைக்கேல் ஜாக்சனோட பாதி வாழ்க்கை வழி நினச்சதாக தான் இருந்துச்சு. 1984 பெப்சி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆடில் நடிக்கிறதுக்காக ஒரு ஷூட் போகிறாரு மைக்கேல் ஜாக்சன். அங்கே எதிர்பாராமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவரோட தலையில், ஸ்கேல்பில், அப்புறம் உடம்புலாம் 3rd degree பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட்னா குணப்படுத்திடலாம், ஆனால் 3rd, 4th ரொம்ப கிரிட்டிக்கல். அவரோட தலைமுடி ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அப்போ தான் மைக்கேல் ஜாக்சன் ஃபஸ்ட் டைமாக பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவரோட தலைக்கு டிரான்ஸ்பரண்ட் ஹேர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட 1999 ஒரு ஸ்டேஜ் ஷோவில் 50 அடி உயரத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் அந்த ஸ்டேஜ் உடச்சி மைக்கேல் ஜாக்சனும் சேர்ந்து கீழே விழுறாரு. அதில் தான் அவரோட முதுகெலும்பு பர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆகுது. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவருக்கு பேக் பெயின் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த வலியை தடுக்க தான் பெயின் கில்லர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வலி இருக்கும் போதெல்லாம் அந்த பெயின் கில்லர்ஸை போடுவார்னோ, இந்த பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாத நிலைமைக்கு வர்றாரு. ஸ்ட்ரெஸ், அப்புறம் தாங்க முடியாத பெயின் சேர்ந்து சீரியஸான நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஈட்டிங் டிசார்டர், பாடி இமேஜ் டிசார்டர், ஸ்கின் டிசார்டர், டிப்ரெஷன், இன்சோம்னியான்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. இதில் ரொம்ப மோசமாக இருந்தது இன்சோம்னியா. இவர் தொடர்ந்து 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 5 நாள் வரைக்கும் தூங்காமல் இருந்திருக்காரு. தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம் வராது. மைக்கேல் ஜாக்சன் எந்த அளவுக்கு புகழோட உச்சியை பார்த்தாரோ அதே அளவுக்கு சரிவையும் பார்த்தார். ஒரு இன்டர்வியூவில் நான் பசங்களோட பெட்டை ஷேர் பண்ணி நார்மலாக சொன்னதை, மீடியா வந்து ஒரு குழந்தைங்களை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாருனோ நிறைய பொருளைகளை பரப்புனாங்க, அதில் ஒரு ஜெயிலுக்கும் போனார். அதோட ஒரு கருப்பினத்தாரை வெறுக்கிறாருனோ அவரோட அடையாளத்தை மாற்ற தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாருன்னு மீடியா சொன்னாங்க. I am a black American. I'm proud to be a black American. I am proud of my race. I am proud of who I am. அப்போ தான் மைக்கேல் ஜாக்சன் ஃபஸ்ட் டைமாக எனக்கு ஸ்கின் டிசார்டர் இருக்குன்னு ரிவீல் பண்ணுறாரு. I have a skin disorder that destroys the pigmentation of the skin. It's something that I cannot help. அதோட நிறைய கடன் வாங்குறாரு. இது எல்லாம் சேர்ந்து அவருக்கு தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ், அப்புறம் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிருக்கு. நைட்டு 12 மணிக்கு படுத்தா காலையில் 10 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்திருக்காரு. அந்த தாங்க முடியாத ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் லிமிட்டுக்கு அதிகமாக ப்ரொப்போஃபால்னு சொல்கிற ஸ்லீப்பிங் மெடிசனை அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போ தூங்கினவர் திரும்ப எழுந்தவே இல்லை. இவர் கடைசி காலத்தில் வாடகை வீட்டில் இருந்திருக்கார். இவர் இறக்கும்போது அவரோட பேரில் 5000 கோடி கடன் இருந்திருக்கு. புகழோட உச்சியில் இருந்த மைக்கேல் ஜாக்சனை சரியை வச்சது இந்த மீடியா தான். மீடியாவால் ஒருத்தர் ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். மைக்கேல் ஜாக்சன் 2009 June 25 அவர் இறக்கும்போது கூகுள், ஜிமெயில், விக்கிபீடியான்னு ஒட்டுமொத்த இன்டர்நெட்டே 30 நிமிஷத்துக்கு கிராஷ் ஆகிடுச்சு. என்ன தான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலுமே அவங்க பணக்காரங்க கிடையாது. மனசு நிம்மதியாக இருக்கணும், எந்த கடனும் இல்லாமல் படுத்த உடனே தூங்குற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை விட பணக்காரவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை.